வெல்கம் டு ஃபுடீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பர் ஸ்பைசியான ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெசிபி. நம்மள நிறைய பேத்துக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னாலே ஸ்டார்டர்ஸ் தான் ரொம்ப ஃபேவரட்டான பார்ட்டா இருக்கும். அதனால தான் இந்த வாரம் ஃபுல்லா நான் நிறைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்டார்டர் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். இந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போற ரெசிபி சூப்பரான ஸ்டஃப்டு மஷ்ரூம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டஃப்டு மஷ்ரூம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூமோட டெயில் பார்ட்டை கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் இருக்க பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேவிட்டி மாதிரி கிடைச்சிரும். இதில் தான் நம்ம பண்ண போகிற ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சீஸ். நான் இன்னைக்கு செடார் சீஸை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் மோஸ்ட்ரலா சீஸ் கூட யூஸ் பண்ணலாம். சீஸ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி க்ரீம் சீஸ், மில்கி மிஸ்ட், அப்புறம் அமுல் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லலாம் இந்த க்ரீம் சீஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நல்ல ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கூட 1 டீஸ்பூன் மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் மட்டும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம். செடார் சீஸில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கும், அதனால ரொம்ப கம்மியாக 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சிங்காக 1/2 டீஸ்பூன் வினிகர் நம்ம ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒயிட் குக்கிங் வினிகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரைஸ் வினிகர் கூட எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் லெமன் ஜூஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அதோட லைட்டான புளிப்பு டேஸ்ட் இந்த டிஷ்ஷில் வரும். இப்போ நம்ம மஷ்ரூம்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ், அப்புறம் க்ரீம் சீஸ், மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், ப்ரௌன் சுகர், அப்புறம் சால்ட், இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். தின்னாக இருந்துச்சுன்னா உங்களால் மஷ்ரூம்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. இப்போ நான் 1 பீஸ் மஷ்ரூம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டஃபிங் எப்படி இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மஷ்ரூமோட சைஸை பொறுத்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்போ ஒரு மஷ்ரூம் கரெக்டாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் எல்லா மஷ்ரூம்லேயும் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ அவனில் 180 டிகிரி செல்சியஸில் கன்வென்ஷன் மோடில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரீஹீட் ஆன அவனில் இந்த மஷ்ரூம்ஸை 15 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி இது ஸ்டவ் டாப்பில் எப்படி சூப்பராக பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். தோசைக்கல் வச்சுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்க்கு அதை மாற்றிடலாம். இப்போ நான் தோசைக்கல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூம்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன். குக் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. மஷ்ரூம்ஸ்லேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகும், அந்த வாட்டர்லேயே நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக குக். இப்போது நான் அது ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாக்டாக 7 மினிட்ஸ் ஆயிருக்கு, வாட்டர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் வெயிட். 10-12 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீஸ் எல்லாம் நல்லா ஊசூட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பர் க்ரீமியான ஸ்பைசி ஸ்டஃப்டு மஷ்ரூம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு. இந்த சூப்பர் சீஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக் டூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்சிருந்ததா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். அன்டில் வி மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பை ஃப்ரம் ஃபுடீஸ் டைரி. ஹேவ் அ கிரேட் டே.